அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரச சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சை மறு அறிவித்தல் வரும் வரை பிற்போடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் 25 நாட்டின் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் சிங்கள, தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலமான ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இந்த பரீட்சை நடைபெற இருந்தது. அமெரிக்காவுக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுக்கு பல்வேறு விசாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் H-1B விசாவில் இந்தியர்கள் உட்பட ஏராளமான வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். மேலும் சுற்றுலா விசா, வணிக விசாவில் ஏராளமானோர் அமெரிக்காவுக்கு சென்று வருகிறார்கள். இவர்கள் குறிப்பிட்ட காலம் வரைதான் அங்கு இருக்க முடியும். இதேபோன்ற விசாவில் அமெரிக்காவுக்கு செல்பவர்கள் பணிபுரிய அனுமதி இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா விசாவில் புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. தெற்காசியாவிலேயே சிறந்த ஊழலுக்கு எதிரான சட்டத்தை இலங்கை பாராளுமன்றத்தின் விரைவில் நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குறித்த சட்டமூலத்திற்கான அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, எதிர்காலத்தில் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இலங்கையிலான கைதி ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். விழுப்புரம் பேரணி பிரதேசத்துக்கு அருகே அவர் சிறைச்சாலை அதிகாரிகளின் பிடியிலிருந்து தப்பியோடியுள்ளார். திருகோணமலையைச் சேர்ந்த ரியாஸ் கான் ரசாக் என்ற குறித்த நபரை அதிகாரிகள் மதுரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளார்கள். யாழ் பல்கலைக்கழக களஞ்சிய சாலையில் இடம்பெற்ற பெரும் பொருட்கையாடல் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். பல்கலைக்கழக பராமரிப்பு கிளையின் களஞ்சிய சாலையிலிருந்து மின் இணைப்பு சாதனங்கள் மற்றும் கட்டிடப் பொருட்கள் போன்றவை நீண்ட காலமாக களவாடப்பட்டுள்ளன. அத்தோடு மிக குறுகிய காலத்தினுள் சுமார் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மின் இணைப்பு வயர்கள் காணாமல் போனதை அறிந்த நிர்வாகம் இதுகுறித்து போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து கோப்பாய் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். சர்வதேச நாணய நிதியத்தினால் இந்நாட்டுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் முதல் தவணை நேற்று நிதி அமைச்சுக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி 330 மில்லியன் டாலர்கள் இவ்வாறு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஊடக பிரதானிகளுடனாக இடம்பெற்ற சந்திப்பில் நிதியமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 12 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதர் ஆகியோருக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதருக்கு மின்னஞ்சலூடாக விடுத்துள்ள கோரிக்கையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் ஜிகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 12 பேர் 2 விசைப்படகுகளில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு வவுனித்தீவு போலீஸ் பிரிவிலுள்ள ஈச்சதீவு களப்பு பகுதியில் நேற்று வியாழக்கிழமை நபரொருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வவுனித்தீவு போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மட்டக்களப்பு திருப்பெருந்துறை பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான விஜித்ராஜ் என்பவரை இவ்வாறு இறந்துள்ளார். ஊழல் மோசடிகள், உறவு முறையற்ற தூய்மையான மக்களின் அரசாங்கத்தை அமைப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தாம் நாட்டின் நலனுக்காகவே சர்வகட்சி அரசாங்கத்தை முன்னிறுத்துவதாகவும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளை எதிர்பார்க்கவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பினை மார்ச் 28, 29, 30, 31 மற்றும் ஏப்ரல் 3 நடத்தாமல் இருப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. நேற்றைய தினம் கட்சியின் செயலாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்தே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் அறிவித்துள்ளார்.
மினுவாங்கொடை அசன்வத்தை பிரதேசத்தில் கைத்துப்பாக்கி மற்றும் 4 கூரிய வாள்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 44 வயதான சந்தேக நபர் துப்பாக்கி மற்றும் கூரிய வாள்களை வைத்திருந்தமையால் குற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளாரா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வவுனியாவில் கடந்த வருடம் 54 காச நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு வைத்திய அதிகாரி வைத்தியர் கே சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தின் பொதுநிதி மூலோபாயம் நிலைக்குழுவின் தலைவர் பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு நேற்று போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். உள்நாட்டு இறைவரி திணைக்களம், சுங்க திணைக்களம், காலால் திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து வருவாய் முகவர் நிலையங்களையும் கண்காணித்தல், வரி மற்றும் கடமைகளை ஆராய்ந்து புதிய யோசனைகளை அறிக்கை செய்தல் மற்றும் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல், வெளிநாட்டு வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் தொடர்பான விடயங்களை கண்காணித்தல் மற்றும் சமூக நலன் தொடர்பான பொதுச் செலவினங்களை கண்காணிப்பதற்கு இந்த குழு பொறுப்பாகும். எமது நாட்டின் முழு பெறுமதியும் 8,000 கோடி டாலர்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை நமக்கு நல்லாக தெரியும். உண்ண உணவு இல்லாத மக்கள் கஷ்டத்தில், மருந்துகள் இல்லாத மின்கட்டண அதிகரிப்பு என நாடு தள்ளப்பட்டுள்ளது. இப்படி ஒருபோதும் நாடு வீழ்ந்ததில்லை என்றும் கூறியுள்ளார். காலி முகத்திரலில் கோட்டா கோகமம் முதலாவது குடிலை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆஷி மாரசிங்கவினால் அமைக்கப்பட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்து அறக்கலைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்ததாகவும் அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். காலி முகத்திரலில் உள்ள அறக்கலைய இடத்தை அகற்ற வேண்டாம் என அப்போதைய பிரதமர் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம், ஜனாதிபதி மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை ஒரே நாளில் நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார். பணத்தை மீதப்படுத்த 3 தேர்தல்களையும் ஒன்றாக நடத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சீர்திருத்தங்கள் விரைவில் அமுல்படுத்தப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு விற்கப்பட்டால் சுமார் 3,000 ஊழியர்களுக்கு வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக தொலைத்தொடர்பு தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கின்றன. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பெரும்பாலான சேவைகளை இணையதளத்தில் மேற்கொள்ள முடியும் எனவும் இவற்றில் சில சேவைகளை தற்போது தமது நிறுவன ஊழியர்களை செய்து வருவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் ஹேமந்த நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். எனினும் தொலைத்தொடர்பு நிறுவனம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தி ஆன்லைன் முறையின் மூலம் சேவைகளை வழங்குவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் 22 இலக்க மேல்மாடி விடுதியிலிருந்து கீழே வீசப்பட்ட 3 மாதம் நிரம்பிய கருவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நீர்க்குழாயொன்று உடைத்த நிலையில் அதன் ஊடாக சிசுவின் சடலம் கீழே விழுந்துள்ளது. சட்டவிரோதமாக கற்கரித்த யாரோ ஒருவர் இந்த கருவை பிரசவித்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. உடப்பு பேரக்குடுவான பிரதேசத்தில் ரால் பண்ணி ஒன்றில் பணிபுரிந்து வந்த காவலாளி ஒருவர் ரால் வளர்ப்பு தொட்டியில் விழுந்து கிடந்து செவ்வாய்க்கிழமை உயிரிழந்துள்ளார். காலி கிரித்தோட்ட மகரகெதிரவத்த பகுதியைச் சேர்ந்த ஏ கே முகமது நியாஸ் வயது 46 என்பவரை உயிரிழந்துள்ளதாக உடப்பு போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இடைத்திரைகள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.